வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லினிட்டு பேசுறேன். என்னன்னாக்க, என்கிட்ட நிறைய பேர் வந்து சமீபத்தில் ஒரு சந்தேகம் கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ வந்து புழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கேன்சருக்கு வந்துட்டு வீட் கிராஸ் அதாவது கோதுமை புல் வந்து மிக அதிகமான ஒரு மருத்துவ பயன் இருக்கு, அது வந்து கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடியது இருக்கா, உண்மையா, அதுல எதுவும் மருத்துவ சக்தி இருக்கா என்ன அப்படின்னு என்ன கேட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆக்சுவலி எனக்கு அவங்களோட கணவருக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பயாலஜியில பிஹெச்டி பண்ணவங்க, பொட்டானிஸ்ட். அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 7 தொட்டிகள், அந்த தொட்டிகளில் மண் நிரப்பி கோதுமை விதைகளை வந்து அந்த 7 தொட்டிலையும் போட்டுட்டு அந்த புல்லை வந்து ஒரு 14 நாள் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வெட்டி, ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு பானையில் இவ்வளோ தூரத்துக்கு வெட்டி அந்த ஜூஸ் போட்டு அதை கொடுக்கறது, மறுநாள் மீதி பாதி அப்படியே அவங்க வந்து 7 days இருந்த 14 days யூஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி மண் மாத்துறது, இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் இந்த வந்துட்டு நிறைய பேர் அருகம்புல் பற்றி நிறைய மருத்துவ பயன்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோகளில் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர், ஹோமியோபதி மருந்துகள் வந்து ஜெர்மன் நாட்டை சார்ந்தது. ஸோ மேலை நாடுகள் இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கான்னு என்னோட தேடல்கள் இருந்தது. அந்த மாதிரி இருந்த என்னோட தேடல்களில் நான் என்ன படித்தேன்னா, டயஸ்கோரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், அவர் வந்து அவரும் ஒரு தாவரவியல் சேர்ந்து பொட்டானிஸ்டும் கூட, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது கிரீக் நாடுகளில் ஆடு மேய்க்கும் பிரிவை சேர்ந்த அந்த மக்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்டு பாலை வந்து கூஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வாத்து கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய புல் வகையை சேர்ந்ததுனால இது பேர் வந்து கூஸ் கிராஸ் ஆக்சுவலி, அதனால பேர் கூஸ்ன்னு வந்துச்சு. அதை வந்துட்டு ஒரு சல்லடை மாதிரி செஞ்சு, கரடு முரடாக ஒரு சல்லடை மாதிரி செஞ்சு அந்த சல்லடையில் இந்த பாலை வடிகட்டி குடிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு மருத்துவ பயன் இருக்குன்னு சொல்லிட்டு இவரே வந்து டயஸ்கோரைட்ஸே வந்து அது வந்து உடல் சோர்வு, அந்த நம்ம மசில்ஸ்லாம் வந்துட்டு உயிர்ப்பிக்கிறதுக்கு ரீஜென்ரேஷனுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கார்ல் லினேஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிசிசிஸ்ட், அவர் வந்து ஒரு பொட்டானிஸ்ட், அதே சமயத்தில் ஒரு ஜுவாலஜிஸ்ட்டும் கூட, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் ஆக்சுவலி. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கிரீக் பீப்புள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்றத இவர் அதுக்கப்புறமும் அவரும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு வந்து ஒரு மருத்துவ பயன் இருக்கு. சரி, இது வந்து அப்படி இருக்கா அப்படின்னு நான் தேடிட்டு வரும்போது, இது ஆக்சுவலி கூஸ் கிராஸ்ன்றது வந்து ஹோமியோபதி மருந்துகளில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு காமன் மெடிசன், ரொம்ப முக்கியமான ஒரு அருமருந்தும் கூட. நாங்கள் இது எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, ஹோமியோவில் புற்றுநோய் தடுப்பு மருந்து இருக்கா, ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி ப்ரிவென்ஷன் அப்படின்றத முத முதல்ல எல்லா மருத்துவர்களுக்கும் முன்னாடி மருத்துவத்துறையிலே முதல் முதல்ல 17ஆம் நூற்றாண்டில் ஆணித்தரமாக அது வந்து கிளினிக்கலாக ப்ரூவ் பண்ணவர் வந்து எங்களோட மாஸ்டர், எங்களோட ஃபாதர்னு சொல்லலாம், திரு ஹனிமன் அவர்கள். அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா வியாதிகளுக்கும் வருமும் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நிறைய டிசீசஸ் கொண்டு வந்தாங்க. அதில் வழிவகையாக வந்தது தான் வந்து கேலியம் அப்பாரைன்னு சொல்லக்கூடிய காமனாக கூஸ் கிராஸ்னு கிரீக் ஸ்வீடிஷ், அதாவது ஆக்சுவலி காலினேஷன் ஸ்வீடிஷ் டாக்டர் தான் அவர். அவங்க ஸ்வீடன் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இயற்கை சார்ந்து, ரொம்ப வந்துட்டு நம்மளை மாதிரியே வந்து ஒரு ஆராய்ச்சிகளுக்குள்ள போகிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, இந்த கேலியம்ன்ற மருந்தை வந்துட்டு நாங்கள் வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும், கேன்சர் செல்ஸ் சப்போஸ் வந்தவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாக்கில் வர புற்றுநோய், அது இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வரும் தன்மை இருக்குது இல்லை, அவங்களுக்கு நாங்கள் இதை கொடுப்போம் வராமல் தடுக்கிறதுக்கும், அண்ட் ஏற்கனவே வந்தவங்க சப்போஸ் கீமோ ரேடியோ தெரப்பிலாம் போயிட்டாங்க, மறுபடியும் செகண்ட்ரிஸ் வரக்கூடாது, இல்லை உடம்புல எங்கேயும் பரவக்கூடாது, இல்லை அந்த மாதிரி வைத்தியங்கள் ஆங்கில மருத்துவத்தில் இங்கே கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து திருப்பியும் வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதை எடுத்துட்டு இருக்கும்போதே பக்க விளைவுகள் இல்லாமல் அதோட சேர்த்து சேஃபான மெடிசன்ஸ் என்ன எடுக்கலாம், அதை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா ஹோமியோவில் வந்துட்டு இந்த கேலியம்ன்ற மருந்து, இது வந்து கூஸ் கிராஸும் எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நாட்டில் இருக்கிற இந்த வீட் கிராஸ் மாதிரி அருகம்புல் மாதிரி, இது வந்து ஸ்வீடன் கிரீக் ஜெர்மன் அந்த கண்ட்ரீஸில் இருக்கிற கூஸ் கிராஸ் தான் வந்துட்டு கேலியம். இது வந்து கல்லுக்கு கொடுப்போம், கல்லடைப்புக்கு, நீர்ப்பை புண்ணு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் கொடுக்கறத விட எங்கேயாவது இடத்துல புண்ணு இருக்குது அந்த புண்ணை ஆற்றணும், அது வந்து உடம்புக்கு வெளியே இருக்கலாம் உடம்புக்குள்ளே இருக்கலாம். இது வந்து அந்த காலத்தில் பீப்புள்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பாம்பு கடி, தேல் கடி, ஏதோ ஒரு புண்ணு, அந்த புண்ணு வந்து வெளியிலேருந்து வந்திருக்கலாம் இல்லை நம்ம உடம்புலேயே கூட உருவாயிருக்கலாம், அது கேன்சர்லேருந்து என்னனாலும் அந்த அல்சரேட்டட் சர்ஃபேஸ் அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை. இப்போ ஒரு கிட்னியில் கல் இருக்குது, நீர் போயிடுச்சு, நீர் ரத்தமாக போகுது, நீர் போகிற வழியில் புண்ணாக இருக்குது, எந்த வகை புண்ணாக இருந்தாலும் புண்ணு ஆற்றக்கூடிய
சக்தி, அந்த கெப்பாசிட்டி, அந்த இதை கிளினிக்கலி ப்ரூவ்ட் வந்து இந்த கேலியம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க வீட் கிராஸ் பற்றி போடுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சது கூஸ் கிராஸ் தான் கேலியம். இதை பற்றின ஆராய்ச்சிகள், இதை பற்றின எப்படி எவ்வளோ ரிசர்ச்சஸ் இருக்குன்னு தெரியல. நான் படித்து தெரிஞ்சுட்டு அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் கிளினிக்கலி ப்ரூவ்டு, நீங்கள் வந்து நெட்டில் எடுத்து கேலியம் அப்பரைன் ஹோமியோபதி மெடிசன் போட்டிங்கனாவே, இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு மாடிஃபை சஸ்பெண்ட் கேன்சர் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஃபார் கேன்சர் ஆஸ் வெல் அஸ் கேன்சர் வந்தவங்களுக்கு இனிமேல் வராமல் இருக்க, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கவங்களுக்கு இதை கொடுத்துட்ருக்கோம். இனி வந்து நான் அருகம்புல் பற்றியும் அந்த தைராய்டு வடை நிறைய கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். நன்றி.